ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீ சிம் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். அண்ட் இந்த சிமோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனதுலேருந்து எனி டிகிரி படித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 7200 வரைக்கும் வந்து உதவித்தொகை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து 3 months ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இது இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள், ஸோ எல்லாமே வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது என்ன சீம்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம் தான் வந்து இந்த சீமு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வந்து நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து 200 rupees வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 months ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போ இயருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2400 வரைக்கும் வரும். இதே வந்து நீங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 300 சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி வந்து 3 months ஒன்ஸ் வந்து 900 அந்த மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். இதே வந்து நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிப்ளமாலாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 வரும். 3 months ஒரு வாட்டி 1200 ஸோ அந்த மாதிரி வரும். இதே வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் பிஜி படிச்சிருக்கீங்கன்னா பெர் மந்த்துக்கே வந்து உங்களுக்கு 600 வரும். 3 months ஒரு வாட்டி 1800 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பிஜி படித்தவங்களுக்குலாம் வந்து 7200 வரைக்கும் வந்து இந்த ஃப்ரீயாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற டிகிரிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பர்மிட் கிடையாது, அதாச்சும் அவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து எல்லாருமே 10th ஃபெயில் ஆனவங்க, 10th பாஸ் ஆனவங்க, +2 பாஸ் ஆனவங்க, டிப்ளமோ, ஸோ நார்மல் டிகிரிஸ், நார்மல் பிஜிஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆண்டு வருமானம் வந்து 50,000 கீழே வந்து இருக்கணும், உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கீழே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 40 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் மெயினாக வந்து உங்களோட ஸ்கூலிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அப்படி இல்லைன்னா உங்களோட பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டு வந்து தமிழகத்தில் வந்து குறையாமல் வந்து வசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக வந்து இப்போ எந்த ஒரு ஒர்க்லேயுமே வந்து நீங்கள் இருக்கக்கூடாது, அரசு துறையோ தனியார் துறையோ அந்த மாதிரி எந்த ஒரு ஊதியம் பெறும் பணியில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் கரண்ட்டாக படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதில் சொல்லியிருக்க மாதிரி ஃபோட்டோ, உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதாச்சும் வந்து விஏஓஸ் அந்த மாதிரி இப்போ உங்களோட இன்கம்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு வேறு என்னென்ன வந்து கேட்டிருக்காங்களோ எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலருந்து எல்லாமே கொடுத்து வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்கும், அங்கேயே போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கூட வந்து நீங்கள் டேரெக்டாக கேட்டு கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் வந்து நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயுமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.